2019 ஆம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் அடிக்கல் நாட்டினார். எங்க போனா ஒரு செங்கலை தூக்கினார் ஒரு மனுஷன். இது நம்ம சொல்லக்கூடாது, வேண்டாம், நான் பெருந்தன்மையை நான் சொல்லாதிருக்கிறேன். இந்த செங்கலை எங்க கொண்டு போய் காட்டணுமோ அங்க காட்டினா விடுவி காலம் பிறக்கும். ஆனா ஊர் ஊரா அந்த செங்கலை தூக்கிட்டு போய் காட்டிக்கிட்டு இருக்காரு. 38 நாடாளுமன்ற 2019 இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கொடுத்தாங்க திமுகவுக்கு, திமுக கூட்டணிக்கும். அந்த 38 நாடாளுமன்றம் இந்த செங்கலை தூக்கிட்டு போய் நாடாளுமன்றத்தில் காட்ட, அங்க கூட காட்டினா அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதி கிடைச்சிருக்கும். அந்த எய்ம்ஸ் மனை கட்டடம் நிறைவு பெற்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்க தூக்கிக்கிட்டு விளம்பரத்தை தேடுகின்ற நபர் தான் உதயநிதி ஸ்டாலின். நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தெல்லாம் கிடையாது, அது சொல்றாரு திரு உதயநிதி ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி, ஏன் நான் செங்கல் தூக்குனா உங்களுக்கு கோபம் வந்துண்ணா? நீங்கள் செங்கல் தூக்குனா எங்களுக்கு கோபம் இல்லை, ஆனால் இதை வச்சு ஓட்டு கேட்குறீங்களா? அதுதான் குறைபாடு. எதற்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க? வெற்றி பெற்று நாடாளுமன்றம்னா நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுக்கணும், அதுக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஊர் ஊராக செங்கலை தூக்கிட்டு போகிறதுக்காக ஓட்டு போட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கல. ஆகவே கூட நாடாளுமன்றம்னா நாடாளுமன்றத்திலே தகுந்த அழுத்தம் கொடுக்கல எய்ம்ஸ் மருத்துவனை கட்டுவதற்கு. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா அந்த தில்லு திராணி அவற்றில் இல்லை, பயம். ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும் போது திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது எப்படிலாம் எடுத்தாங்க. கோபேக் மோடி, நாங்கள் சென்னையில் கருப்பு பல்லு விட்டாங்க, கருப்பு கொடி காட்டினாங்க. இப்போ ஆளுங்கட்சி வந்த பிறகு அது ஊழல் ஏதாவது உள்ள பிடிச்சி போட்டு என்ன பண்ணுறது? அதுக்காக வெல்கம் மோடிங்கிறார். அங்கே போய் சரணகதி அடங்கி அந்த செஸ் போட்டியை தூக்கி வைக்க அப்பா அவர் கூப்பிட்றாரு. மகன் போய் கேள விளையாட்டை தூக்கி வைக்கிறது கூப்பிட்றாரு. மாறி மாறி அப்போ மகனும் பிரைம் மினிஸ்டர் காலில் விழுந்து சரணகதி அடைந்து அவர்களை கூட்டிகிட்டு வந்து திருப்பலாம் நடத்துகிறாங்க. நீங்களாம் வந்து திரு மோடி அவர்களை இருக்கிறவங்க அதிமுக அப்படி இல்லைங்க. காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது, அதை மத்திய அரசு நிறைவேற்ற காலதாமதம் செஞ்சது. உடனே நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 37 நாடாளுமன்றங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் 22 நாட்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து 22 நாட்கள் அவை ஒத்திவைக்கப்பட்டது. ஸ்டாலின் அவர்களே, 22 நாட்கள் அவை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாடு விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தோம், தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தோம். அழுத்தத்தின் காரணமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு இரண்டையும் அமைக்க வைத்து பாராட்டை பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி.